வணக்கம் நான் சந்திரசேகர் பேசுகிறேன் விருச்சியராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு விருச்சியராசியோடய கிரக சூழ்நிலைகள் விருச்சியத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் வந்து குரு பகவான் இருக்கார் குடும்பஸ்தானத்தில் அதாவது பார்த்திங்கன்னா தனஸ்தானத்தில் வந்து சனி பகவான் இருக்கிறார் தனஸ்தானத்துக்கு இப்போ கேது பகவான் பேர்ச்சி அடைய போகிறார் மூன்றாம் இடத்துல வந்து கேது பகவான் மகர் ராசியிலேருந்து இப்போ கேது பகவான் வந்து தனசுக்கு வந்து பேர்ச்சி அடைய போகிறார் ஒன்பது ராகு எட்டாம் இடத்துக்கு வர அப்போ ராகு கேது பேர்ச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா மூன்றில் இருந்த கேது வந்து ஒரு வெற்றி வாய்ப்பில் தந்த ஒரு கேது பகவான் இப்போ ரெண்டாம் இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறது ஒரு சாதகமற்ற பலன் இப்போ குடும்பஸ்தானத்தில் வந்து இப்போ தனஸ்தானத்தில் வந்து கேது பகவான் வரார் அப்படின்னா நிறைய செலவுகள் இருக்கும் ஆன்மீக ரீதியான பயணங்களுக்கு செலவுகள் நிறையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த விருச்சிகிராசி அன்பர்களுக்கு ஜென்மத்தில் வந்து குரு பகவான் அமர்றது அப்படிங்கிறது குரு பயிற்சி போ புரட்டாசி மாதம் பதினெட்டாம் தேதி குரு பயிற்சி அடைஞ்சி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் புரட்டாசி பதினெட்டு இப்போ ஜென்மத்தில் வந்து குரு பகவான் வந்து அமர்ந்தது உங்களுக்கு செலவுகள் அதிகமாக கொடுத்துருக்கும் அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய் நம்ம சம்பாரிச்சோமா அப்படின்னா கூட தான் செலவாக இருக்குமே தவிர அதில் கையில் நிற்காது அப்படிங்கிறது ஒரு கணக்கு ருச்சிய ராசிக்கு பொருள் அழிவு செலவு கட்டம் ஜென்மத்தில் குரு பகவான் வரும்போது நிறைய செலவுகளை நிறைய கொடுப்பார் இப்போ தனஸ்தானத்துலேயும் மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா கேது பகவான் பயிற்சி அடையும் போது செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆன்மீக ரீதியாக செலவுகள் நிறையா பண்ணுங்கள் சுவாமிக்கு அபிஷேகங்கள் நிறையா பண்ணுங்கள் நிறைய அன்னதானம் பண்ணுங்கள் ஆன்மீக சிந்தனையோட செலவுகள் நிறையா பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடவுளோட கிருபினால் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா தனுசு ராசி அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்கு வந்து குரு பகவான் வந்து அதிசாரத்தில் வந்து செல்ல போகிறார் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து நல்ல காலகட்டமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நன்மைக்கான காலகட்டம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ராசிக்கு வந்து மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு வந்து மாசி மாதம் இருபத்தி ஒன்பது அதாவது அஞ்சு முப்பத்தொம்போது மணிக்கு வந்து வாக்கிய முறைப்படி அதிசாரத்தில் வந்து மாறுறார் மே பத்தொம்பது வரைக்கும் இருக்கார் ஒரு கிரகம் அதிசார நிலையில் வந்து செல்லும்போது அதோடய பலன்களை வந்து முழு பலன்கள் அதாவது நன்மை பலனாக இருந்தாலும் சரி தீமை பலனாலும் சரி அதிகமாக கிடைக்காது இப்போ ஜென்மத்தில் இருக்க குருக்கு அதிசார நிலைக்கு குரு பகவான் போகும்போது ஏதோ ஒரு பலன்கள் கொஞ்சம் பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நல்ல வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது மார்ச் டு மே மாதத்தை ஒரு விருச்சியராசி அன்பர்கள் வந்து நல்லா பயன்படுத்திக்கோங்க இப்போ குரு பயிற்சி வந்து இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் பயிற்சி அடைகிறது அதாவது இந்த வருஷத்தோட முதற் பாதியை விட இந்த வருஷத்தோடைய பிற்பகுதி வந்து மிகப்பெரிய யோகம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ஏன்னா அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் குரு பகவான் உங்களுக்கு வலுவான நிலையில் வரார் அந்த நிலை வந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் தொடரும் உங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல ஒரு வசந்த காலம் அப்படிங்கிறது நான் சொல்வேன் ஏன்னா குரு பகவான் வந்து தனஸ்தானத்துக்கு குரு பகவான் பயிற்சி எடுக்கும்போது அதிகமான வருமான லாப கணக்குகள் அதிகமாக இருக்கும் அப்போ நீங்கள் இப்போவே முயற்சி தான் நீங்கள் வந்து அந்த இந்த இயர் எண்டில் வந்து நீங்கள் வந்து பெரிய அச்சீவ் பண்ணதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற சொல்லுவேன் இந்த இயர் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொஞ்சம் இருக்கும் இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேமிப்பு கணக்கில் வந்து தொடர்றது வந்து கஷ்டம் அப்படிங்கிற சொல்லுவேன் அப்போ அந்த மைனஸை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க தனஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்போது ரொம்ப ஞாபகமாக செலவில்லைங்க தனஸ்தானத்தில் கேது பகவானும் இருக்கார் அப்போ வாக்குறுதி கொடுக்கும்போது சனி பகவான் வா வாக்குஸ்தானத்தில் இருக்கிறனால வாக்குறுதி கொடுக்கும்போது ரொம்ப ஞாபகமாக கொடுங்க ஜாமீன் ஏற்றுக்கிறது வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிருங்க ஆடம்பர செலவுகளை ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டில் விருச்சிகரரசன் முறைகள் குறைக்கிறது மிக 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 நன்மை தேவைக்கு மட்டும் செலவில்லைங்க ஒன்பதில் வந்து ராகு இருக்கார் இப்போ பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி வாக்கிய முறை இப்படி பயிற்சி ஆகும்போது எட்டாம் இடத்துக்கு வந்து ராகு பகவான் சஞ்சாரிக்க போகிறார் அப்போ மிதுனத்தில் வந்து ராகு வரும்போது எட்டாம் இடத்துல ராகு வரும்போது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமான வந்து உங்களுக்கு வந்து டிரைவிங் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் ரொம்ப ஞாபகமாக பண்ணணும் அதிகமான பிரயாணங்களை வந்து ரொம்ப தவிர்க்கிறது ரொம்ப நன்மை தேவைக்கான பய பயணங்களை மட்டும் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அதிகமாக இன்றைக்கி அலைச்சல் நான் மேற்கொள்ளணும் நாங்கள் அங்கே போய் பார்க்கணும் சுற்றி பார்க்கணும் அதிகமாக சுற்றி பார்க்குறத ரொம்ப குறைச்சிக்கோங்க உங்களோடய ஹெல்த்தை ரொம்ப ஹெல்த் இஷ்யூ ரொம்ப நல்லா பார்த்துக்குங்க ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால உங்களை வழி நடத்துதல் வந்து ரொம்ப நன்மையாக இருக்கும் அதாவது விச்சிராசர்கள் வந்து ஒரு திடமான முடிவுகளை எடுக்கக்கூடியது ஒரு நல்ல விசேஷங்களுக்கான காலகட்டம் அதாவது பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் வந்து குரு இருக்கும்போது நம்ம வந்து நல்ல சிந்தனைகளை வந்து நீங்கள் வந்து மேற்கொள்கிறதுக்கு குரு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உதவி செய்வார் ராகுவை பற்றி பயப்பட தேவையில்லை ஏன்னா ஒன்பதுலேருந்து எட்டு ஆம் இடத்துக்கு போகும்போது நம்ம வந்து அவ சிந்தனைகள் அதாவது ஒரு கெட்ட சிந்தனைகள் வந்து நமக்கு வந்து தேவையில்லை அதை முடிஞ்சவரை தவிரங்க குடும்பஸ்தானத்தில் வந்து சனி பகவானோ கேது பகவானோ இருக்கிறத பற்றி கவலைப்பட தேவையில்லை ஏன்னா பிரார்த்தனைகளில் ஈடுபடுங்க சனி சனி பகவானோட தொந்தரவு இருக்குது அப்படின்ட்டால் பைரவரை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள் அது ரொம்ப ஒரு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டாக இருக்கும் கண்டிப்பாக சப்தகணிகளை வந்து நிறையா பிரார்த்தனை பண்ணுங்கள் ஒரு பாவகிரகங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு குடும்பஸ்தானத்திலையோ வாக்குஸ்தானத்துல இருக்கும்போது நல்லா பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு பெண் தெய்வங்களை நல்லா பிரார்த்தனை பண்ணும்போது நல்ல ஒரு பலன் கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும் அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக வெள்ளிக்கிழமை தோறும் அர்ச்சனை பண்ணுங்கள் ரொம்ப விசேஷமானது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தீபம் ஏற்றுங்க ரொம்ப விசேஷமானது எண்ணிக்கை இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா ரெண்டு அஞ்சு ஏழு பிரதான எண்ணிக்கைகளில் நீங்கள் ஏற்றிட்டு வாங்க டைம் இருக்குது நிறையா பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நூற்றி எட்டு நெய் தீபம் ஏற்றுங்க ரொம்ப விசேஷமானது அர்ச்சனை அர்ச்சனை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது பூக்களால் அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப விசேஷமானது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்பாபிஷேயம் பாருங்கள் அதான் என்னுடைய ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கும்பா விஷயங்கள் பார்க்குறது வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பு கும்பாபிஷேகத்துக்கு உதவி பண்ணுறது விட மிகப்பெரிய ஒரு சிறப்பு பசுமாட்டுக்கு வந்து அன்னதானம் பண்ணுங்கள் ரொம்ப விசேஷமானது வந்து ஏன்னா உங்களுக்கு வந்து தனஸ்தானத்தில் வந்து சனி பகவான் இருக்கார் எட்டில் ராகு வரும்போது பசுமாட்டுக்கு நீங்கள் வந்து அகத்திக்கீரையோ பசுமாட்டுக்கு வந்து அன்னம் தானம் பண்ணும்போதோ அன்னம் கொடுக்கும்போதோ நமக்கு வந்து விசேஷம் வந்து கண்டிப்பாக ரொம்ப விசேஷம் இருக்கும் ரெண்டாவது விஷயம் எட்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது கஜனுடைய ஆசீர்வாதம் கிடைச்சா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க எட்டாம் இடத்துல வந்து ஒரு பாவகரங்கள் ஆக்கிரமிக்குது அடுத்து குடும்பஸ்தானத்துலேயும் பாவகரங்கள் ஆக் ஆக்கிரமிக்குது அப்படிங்கன்னா கஜனுடைய ஆசீர்வாதம் விரச்சிக ராசிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு பலனாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து இப்போ ராசிக்காரவங்க முருக முருகப்பெருமானை வந்து பிரார்த்தனை பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது விருச்சிகம் வந்து செவ்வாயோட ரசி செவ்வாயோட கிரக தேவதை முருகப்பெருமான முருகப்பெருமான நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள் மாதாந்தோறும் வரக்கூடிய சஷ்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சஷ்டி பூஜை பண்ணுங்கள் சஷ்டி வர்றதா இருங்க ரொம்ப விசேஷமானது முருகப்பெருமானுக்கு செவரலி வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப விசேஷமானது மலைகள் அதாவது பழனி போயிட்டு வாங்க திருப்புரங்கொன்றை வாங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபடை வீடுகளுக்கு சென்றுவாங்க ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு வரது மிகப்பெரிய ஒரு தனிச்சிறப்பு அதாவது பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானை போய் நம்ம வந்து மலை ஏறி பிரார்த்தனை பண்ணுறதுங்கிறது ரொம்ப 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 விசேஷமானது நம்மளுடைய பூஜைக்கான பலன் வந்து நிச்சயமாக கிடைக்கும் அதாவது பார்த்திங்க அப்படின்னா கோச்சார ரீதி வலுநிலை இல்லைனாலும் பிற்பகுதி உங்களுக்கு வந்து விருச்சிகத்தில் வந்து நல்ல வலுவான நிலையில் இருக்கிறதுனால நவம்பர் டிசம்பர் அதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டில் வந்து ஒரு வசந்த காலம் அப்படிங்கிறதே சொல்லலாம் பிற்பகுதி பலமாக மாறுது இடைப்பட்ட தருணத்திலே அதிசாரத்தில் வந்து குருபகவான் மாறும் மாறும்போதும் ஏதோ சற்று பலன்கள் வந்து ஒரு வலுவான நிலையில் காணப்படுறதுனால பூஜையின் வழிபாட்டின் மூலமாக சரி பண்ணிக்கோங்க மிக முக்கியமான விஷயம் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு வந்து இப்போ ஜோதிட ஜாதக கட்டத்தில் வந்து ஒரு பலமான ஜாதக கட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னா நிச்சயமாக அந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு வந்து வசந்த காலமாக மாறும் கோச்சார ரீதி பலவீனம் அடைஞ்சாலும் ஜாதக நிலை உயர்வான நிலையில் இருந்தால் நிச்சயமாக உங்களோட பலன் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி தரக்கூடிய ஆண்டா வந்து கண்டிப்பாக இருக்கும் நிச்சயமாக வந்து விசேஷ சம்பத்துக்கான காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஏன்னா அதிகமான செலவுகள் செலவுகளை வந்து ஆன்மீக ரீதியாக பயணம் பயணத்தின் மூலமாக கொண்டு போங்க அது ஒரு நல்ல ஒரு வசந்த காலம் அப்படிங்கிறது நான் சொல்வேன் ஓவராலாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு விருச்சிகராசி என்பவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆன்மீக சிந்தனை கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறத நான் சொல்வேன் மந்திரங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள் மந்திரங்களை வந்து ஜபிங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் மந்திரங்களை வந்து சொல்லும் போது ஜபம் பண்ணும்போது ரொம்ப விசேஷமாக இருக்கும் முருக வழிபாடு நிச்சயமாக கண்டிப்பாக தேவை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டில் வந்து விருச்சிகராசி அன்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து முருக வழிபாடு வந்து கண்டிப்பாக முருகனை வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணும்போது நமக்கு நல்ல பலன் கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும் பிற்பகுதி உங்களுக்கு பலன் தருது அப்படின்னா இப்பகுதியில் வந்து நீங்கள் வந்து முதற் பகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து முயற்சிகளை வந்து கைவிடாதீங்க முயற்சி வந்து விடாமயற்சியாக எடுங்க கண்டிப்பாக விடாமுயற்சி கண்டிப்பாக ஒரு வெற்றியை நோக்கி தான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக வெற்றி தரும் அப்போ நீங்கள் வந்து அந்த விடாமுயற்சியை கைவிடவே வேண்டாம் கண்டிப்பாக நிச்சயமாக வந்து நீங்கள் வந்து ஒரு அப்ளை பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் சரி இப்போ ஒரு இன்டர்வியூ நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சாலும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் நிச்சயமாக அதோடைய பலன் வந்து ஒரு பிற்பகுதியில் ஒரு தாக்கத்தை வந்து ஒரு நல்ல தாக்கத்தை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அப்போ நம்பிக்கையோடு நகருங்க ஒரு மிகப்பெரிய வெற்றிகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நிச்சயமாக நன்றி